அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு டைட்டில் பார்த்த உடனே நமது நண்பர்களில் இருக்கிற ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள்லாம் கழுவி கழுவி ஊத்துறதுக்கு தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சில சமயங்களில் நியூஸ் போயிட்டே இருக்கும், டபக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க டிவியை. என்னம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டான்னா, ஐயா அவர் வந்துட்டாருன்னு. யார் அப்படின்னா, வேறு யாருங்க, எல்லாம் நம்ம ரமணன் அவர்கள் தான். அவர் வந்து சென்னைக்கு வடகிழக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார், டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. என்னம்மா ஐயா இவர் வந்தார்னா ஒரே புயல் மழையும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். ஏம்மா இவர் வந்தால் புயல் வராதுமா, புயல் வரப்போதுன்னா தான் இவர் வருவார், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கின்னு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நீ நானே இப்படி டிவி ஆஃப் பண்ணி விட்டியா அப்படின்வேன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நிதீஷ்குமாரா, அப்படி தான் பாடணும் போலகுது. அவருக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சிருந்தா பாருங்கள், தமிழ் உலக மொழி எல்லோரும் கற்றுக்கணுன்றதை இப்போவாது புரிஞ்சுக்காங்க. தமிழில் நம்ம ஜாம்பவான் டிவி நிகழ்ச்சியில் பார்த்துருந்தா இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் அசிங்கப்பட்டிருக்கவானா அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நாளானா ஒரு விவசாயத்துறை அமைச்சர் என்ன பண்ணார், என் டிபார்ட்மெண்ட்டில் நல்லவங்களே யாருமே இல்லைங்க, எல்லாருமே திருட்டு பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த திருட்டு கூட்டத்துக்கு நான் தலைவனாக இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிறாரு. இவருக்கு பகீரன் ஆகி போச்சு. அவர் உடனே கட்சி தலைவர்கிட்ட லல்லுகிட்டையும் தேஜஸ்வி யாதவ்கிட்டையும் பேசிக்கிறாரு. இவர் உடனே மந்திரி சொல்லிட்டாரேன், நான் எதுக்கு சிஎம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் யார், நான் கட்சி தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். கட்சி வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கவே இல்லை. இவர் என்ன பண்ணார், உடனே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வச்சுன்னு இவர் தனியாக ஒரு கூட்டம் போடுறாரு. மந்திரி இருக்கட்டும், நான் தானே முதலமைச்சர், நான் நேரடியாக உங்களை பார்க்குறேன் அப்படின்னு இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டுங்க. இது நடுவில் ஆர்ஜேடியை சேர்ந்த இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நிதிஷ்குமார்ஜி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சுட்டு அங்கே போயிருங்க, சிஎம் பதவியை தேஜஸ்வி யாதவ் கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்ட்டாரு. உடனே ஜேடியூலேருந்து இதுக்கு பதில் கொடுத்துக்கிறாங்க, தேவையா இந்த அசிங்கம்லாம், அங்கே போனால் அசிங்கப்படுவோம்னு தெரிஞ்சுதானே ஏற்கனவே அசிங்கப்பட்டு தானே பாஜக கிட்ட திரும்பி வந்தீங்க, மறுபடியும் அங்கேயே போகிறதுன்னா சரி என்ன பண்ணுறது, அந்த பிரதான் மந்திரிக்கா குர்சி அப்படியே கவர்ந்து இழுகுது எல்லாரையும், ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என்ன சார் நீங்கள் ஏதாவது ஜோசியம் சொல்கிறீங்களா, இல்லை வந்து திருச்சி சூர்யா சொன்ன மாதிரி காலையில் குடுகுடுப்பக்காரன் பேச்சை கேட்குற மாதிரி இது அப்படின்றீங்களா? இந்த நம்ம சயின்டிஃபிக்காக சொல்ல போகிறோம். எப்படின்னா மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது மூணும் சயின்ஸ் தானே, நம்ம அப்படியே சொல்லுவோம். இந்த சயின்டிஃபிக்கான்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல ஃபிசிக்ஸ், அட்ராக்ஷன், அதாவது அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் அந்த அட்ராக்ஷன் எப்படி டெவலப் ஆகுது, இல்லைன்னா ரெப்பல்ஷன் அப்படி விலகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? சமீபத்தில் பெங்களூரில் ஒரு பெரிய வெள்ளம், எங்கே பார்த்தாலும் தண்ணி நின்றுந்தது. இதில் பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் ஆ பெங்களூர் இப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்ட்டு ட்ரால் பண்ணி நிறைய படங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாநிலம் கஷ்டப்படுது அப்படின்னும் போது சேவ் சென்னை, சேவ் மும்பை அப்படின்லாம் நிறைய இந்தியாவில் இருக்கவங்க ஹேஷ்டேக் போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி பெங்களூரில் வந்து ஏன் இந்த மாதிரி நக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது. அதே கேரளாவில் இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வெள்ளம்னு இருக்கும்போது யாரும் இந்த மாதிரி நக்கல் பண்ணலை. அது சரி, இது சகாவு நம்ம லிங்கில் இருக்காங்க, அதனால் அதை பற்றி ட்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், அந்த அரசியலை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அங்கிருந்த மக்கள் என்ன சொன்னாங்க, அதை பாருங்கள் வெள்ளம் வந்தது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு சில இடங்கள் தவிர மற்ற இடங்கள்லாம் உடனே வடிந்து விட்டது, பாருங்கள் ரோடெல்லாம் கிளீனாக தான் இருக்குது, அப்படி ஒன்றும் பெங்களூர் நாசமாயில்லை அப்படின்ட்டு அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க நிறைய பேர் வீடியோ படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்ததுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் பொம்மை அவர்களுடைய நடவடிக்கை மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லைங்க. இப்போது யோகி ஆதித்யநாத் அவர்கள், ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா அவர்கள், இந்த பக்கம் யூபி அந்த பக்கம் அஸ்ஸாம், சாலிடாக ஜெயிச்சுன்னு வராங்க அப்படின்னா அவங்களுடைய செயல் பேச்சு அவங்கள பார்க்கும்போதே மக்களுக்கு அவங்க மனசில் வருகிற ஒரு நம்பிக்கை, இங்கே அது மிஸ்ஸிங். கர்நாடகத்தில் பாஜக எப்படியும் ஆட்சிக்கு வந்து உக்காந்தாங்க, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி என்ன பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள்? இப்போ யூபியில் போயிட்டு பாருங்கள், யோகி இதை செஞ்சிருக்கார் அதை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மக்களுக்கே தெரியும் எவ்வளோ இடத்துல ரோடு போட்டுக்கிறாரு, எவ்வளோ தொழிற்சாலைகள் ஒவ்வொன்றா வந்து நிற்குது, எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இங்கே நடக்குது அப்படின்றது மக்கள் கண்ணால் பார்க்குறாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் அஸ்ஸாமில் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா அவர்களுடைய செயல்பாடுகளும். ஆனால் கர்நாடக சீஃப் மினிஸ்டர் பொம்மை அவருடைய நடவடிக்கைகள் பாருங்கள், இவ்வளோலாம் பண்ணிக்கிறார் கர்நாடகத்தில், ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கா, யாராவது தோண்டி துருவி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தட் மீன்ஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அங்கே இல்லைன்னு அர்த்தம், தோண்டி துருவி எடுக்க வேண்டியதாகுது. ஏங்க அடுத்த எலெக்ஷனே வரப்போகுதுங்க, 2023 ஏப்ரல் மே வந்ததுன்னா எலெக்ஷன் வரப்போகுது கர்நாடக சட்டசபைக்கு, இன்னும் வந்து உட்காந்து முன்னாடி இருந்த அரசாங்கம் அவங்க சரியாக பண்ணலன்னு பழி போட்டுட்டு இருக்க முடியுமா? நாம் பதவிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சரி, அங்கே நடந்தது என்ன,
என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது காலம் காலமாக நடந்துட்டு வருது. ஏ சென்னையில் வந்து 2015 வெள்ளத்தும் போது நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க, அதெல்லாம் அகத்தணும் அப்படி இப்படின்னு பெருசாக போராட்டம் பண்ணாங்க, கொதித்தெழுந்தார்கள் மக்கள். வெள்ளம் வடிஞ்சு நார்மலைஸ் ஆன பிறகு அந்த நீர்நிலைகள் மேலே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டு இடிக்கலாம் அப்படின்னு போனால் இடிக்க விடாமல் போராட்டம் பண்ணதும் அதே பொதுமக்கள் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது பல காலமாக எந்த ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. இதுதான் கர்நாடகத்திலையும் நடந்திருக்கு. அப்போ முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாதிரி வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்ம ஊரில் நம்ம சிஎம் போனார்ல, காலில் அந்த கம்பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கின்னு கொடை பிடிச்சிக்கின்னு கொட்டுற மழையில் ரெயின் கோட் போட்டுக்கின்னு போனார்ல, கூட ரெண்டு மூணு மந்திரி வச்சுக்கின்னு அந்த மாதிரி போயிருக்கணும் சார். இந்த மாதிரி போனால் என்ன நடக்கும்? இதுதாங்க அரசியல். மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னா இதை செஞ்சே ஆகணும். இல்லைன்னா அரசியலுக்கு வராதிங்க. ஏர் கண்டிஷன் ரூம்லேயே உக்காந்துக்கணும்னு ஆர்டர் போடுவேன்னா அதுக்கு அரசியல்வாதி கிடையாது. ஸோ இந்த வெள்ளம் இருக்கிற பகுதிகளை நேரடியாக வந்ததோடு இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்கணும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது? ஆமாங்க, என்க்ரோச்மெண்ட் இருக்குது, இது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்லாம் இல்லை. டு பி ஹானஸ்ட், எல்லா ஆட்சி காலத்திலையும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து அதிகாரிகள் மற்ற சில பேரோட உடந்தையாக இருந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பகுதிகள்லாம் வந்து பர்மிஷன் குத்துனுக்கிறாங்க, நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த வெள்ளத்துக்கு பிறகாவது மக்கள் வந்து ஒத்துக்கணும், ஆமாம் ஆக்கிரமிப்பு மேலே ஏன் வீடே இருந்தாலும் நீங்கள் இடுங்கோ. அதே சமயத்தில் இந்த மாதிரியான பொது இடங்கள் நீர்நிலைகள் இதை ஆக்கிரமிப்பதற்கு அங்கே பர்மிஷன் கொடுத்ததுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க மேலே இப்படி ஓப்பனாக பேசியிருந்தார்னா மக்கள் மனசில் இறங்கி வேலை செய்கிறாரு, இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி வீட்டை இடினோம்னு சொல்கிறாரு. கரெக்டு, என் கூட கூட தான் இடிபடுது, ஆனால் யாரோ காசு வாங்கின்னு பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா வராதா? அதை செய்யலையே. இப்போ என்க்ரோச்மெண்ட் எல்லாம் இடிச்சு நிற்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் கூடவே பாருங்கள், இங்கே பர்மிஷன் கொடுத்த இத்தனை ஆஃபீஸர் இத்தனை எம்ப்ளாயீஸ் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு ஃபாலோஅப் செய்திகள் வந்துனே இருக்கணும்ல. அப்போ தானே எந்தெந்த வீட்டெல்லாம் இடிக்கிறீங்களோ அந்த வீட்டுக்காரனுக்கும் ஒரு பரவாயில்லப்பா இவங்க கரெக்டாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினப்பு வரும். அதை செய்யலையே. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிஎம் இந்த பேடிஎம் மாதிரி பேசிஎம் 40% அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. அது கொஞ்ச நாளாகவே அந்த பிரச்சனை ஓடிக்குதுங்க. அந்த கான்ட்ராக்டர்கள்லாம் வந்து லஞ்சம் குத்தா தான் வேலை நடக்குது அப்படின்றாங்க. அதில் ஒரு கான்ட்ராக்டருடைய பேட்டியை நான் பார்த்தேன். அவர் குறிப்பாக என்ன சொல்கிறார் பாருங்கள், இதை பில்லு பாஸ் ஆகிறதுக்கு வந்து காசு கொடுத்து தான் பாஸ் பண்ண வேண்டியதாகுது அப்படின்னாரு. இது பாருங்கள், பில்லு பாஸ் ஆகுதுன்றது அதிகாரிகள் மட்டத்தில் நடக்குது. எனக்கு டெண்டர் கிடைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு இதுக்கு ஒன்றா வந்து மந்திரியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லாமே தவிர, ஒர்க்கு எக்ஸிக்யூட் ஆன பிறகு பில்லு பாஸ் பண்ணணும்னா அதிகாரிகள் அவங்க மனசு வச்சா தான் முடியும். ஸோ அவர் சொன்னது அதிகாரிகளை தான். இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் மீது இது மாதிரி ஒரு கான்ட்ராக்டர்கள் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டது, ஆனால் அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. நிறைய நேரத்தில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காது, அது வேறு விஷயம். அப்போ இத்தனை நாளாக பாஜக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங் மோட்னு சொல்லுவாங்க. பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு நாள் சரியாக இருந்ததே தவிர பெருசாக ஏதாவது சொல்கிற மாதிரி செய்யணும், மக்கள் மனசை கவரணும் அப்படின்றத பற்றி அவங்க யோசிச்சதாக தெரியல. இது வந்து ஆட்சியின் மூலமாக சைட் பை சைடு என்ன பண்ணணும், கட்சியை வழங்கணும் அப்படின்றதில் அவங்க மும்முரமாக இருந்திருக்கணும். சரி, இப்போ மேத்தமெட்டிக்ஸுக்கு வருவோமா. பாஜக இவங்க வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஆட்சியில் இருந்தாங்க, மறுபடியும் 2018 அது 104 சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டிக்கு வந்து 113 வேணும். அண்டு காங்கிரஸ் ஜனதா தள் எஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருகிறது, அதுக்கப்புறம் கவுத்துட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், இந்த 2008 2013 2018 மூணு தேர்தல்கள்லையும் எல்லா தேர்தல்கள்லையும் பாஜகவை விட காங்கிரஸ் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறது. 2008 பாஜக 110 சீட்டில் ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து 80 சீட்டில் ஜெயிக்கிறாங்க, ஆனாலும் பாஜகவை விட காங்கிரஸ் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அடுத்தது 2013 பாஜகவுடைய வாக்கு சதவீதம்ன்றது கிட்டத்தட்ட 14% குறைகிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸுடைய வாக்கு குறையவில்லை. நாட் ஓன்லி தட், 2018 மறுபடியும் காங்கிரஸ் வந்து 80 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க, பாஜக வந்து 104 சீட்டு ஜெயிக்கிறது. 5 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு காங்கிரஸ் 2018 தேர்தலை சந்திக்கிறது, ஆனாலும் காங்கிரஸோட வாக்குகள் குறையவில்லை. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அது இல்லை, அவங்களுடைய வாக்கு சதவீதம் 1.4% இன்க்ரீஸ் ஆகுது. என்னங்க அர்த்தம்? இதே 2018 தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வந்து 16.3% இன்க்ரீஸ் ஆகிருது. மேசிவ் ஸ்விங்குன்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு பொள்ளங்காயம் இல்லை.
2013 கிட்டத்தட்ட 14% வாக்குகளை அவர்கள் இழக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எதியூரப்பா அவர்கள் அவர் என்ன பண்ணிடுறாரு, கேஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் பிஜேபிக்கு போட்டியா, அவர் ஒரு 9.8% வாக்குகளை அவர் எடுத்துட்டு போடுறாரு. அதுதான் நான் சொன்னேன், கேடர் பேஸ்டு பார்ட்டின்னு இல்லாமல் லீடர் பேஸ்டு பார்ட்டியாக ஆயிடுச்சு பாஜக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்படின்னு. இதுதான் 2013 தேர்தலில் நடந்தது. இதைத்தான் நான் சொன்னேன், பாஜகவும் காங்கிரஸ் மாதிரியே லீடர் பேஸ்டு பார்ட்டி ஆயிடுச்சு. பாருங்க, எதியூரப்பா பிரிஞ்சு போனார்னே 9.8% ஓட்டு தள்ளிட்டு போட்டார். இவர் விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ பாப்புலராக இருந்தவர், மாநிலம் முழுக்க அறிந்த ஒரு சினிமா நடிகர், அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட 8.3 something அவ்வளோதான் ஓட்டு வாங்கினார், 9.8 வாங்க முடியல. ஆனால் எதி அவர் பாஜகலேருந்து தனியாக போனவர் 9.8 வாங்கினார். இன்னைக்கு நேஷனல் லெவலில் பாஜகவிலிருந்து யாராவது வெளில போனால் 1% ஓட்டு வாங்க முடியுமா? ஆனால் கர்நாடகத்தில் 9.8% ஓட்டு தள்ளிட்டு போட்டாரு. இதை கணக்கில் எடுக்க வேணாமா பாஜக? சரி, இப்போ கடைசியாக கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். இந்த மூணு தேர்தல்கள்லையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனியாக, ஜனதாதள் தனியாக, அதுக்கப்புறமா பாஜக தனியாக அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பாஜகவை எதிர்த்த ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகிறதுனால தான் வந்து பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அண்டு மெஜாரிட்டி அவங்க பக்கம் வரவே இல்லை. 2013 காங்கிரஸ் 122 ஜெயிக்கிறாங்க மெஜாரிட்டி, ஆனால் பாஜகவுக்கு மெஜாரிட்டின்றது தேர்தல் முடிவுகளில் வரதில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அந்த மெஜாரிட்டி வருது. இந்த 2023 வரப்போகின்ற தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸுக்கும் ஜேடிஎஸ்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, அதில் பாருங்க 2018 தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75 சீட்டுகளில், மொத்தம் 224 சீட்டு அங்க, அதில் 75 சீட்டில் அந்த பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த விக்டரி மார்ஜின் சொல்லுவாங்க, ஜெயித்தவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் less than 10,000. அது காங்கிரஸாக இருக்கட்டும் ஜனதாதள் எஸ்ஸாக இருக்கட்டும். அப்போது 10,000 தான் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது காங்கிரஸும் ஜேடிஎஸ்ஸும் ஒன்றா சேர்ந்தாச்சுன்னா, ஏன்னா ஜனதாதளில் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 18% அவங்களுடைய இதில் 20-18 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குதுங்க, சாலிட் ஓட் பேங்க். அதே மாதிரி காங்கிரஸுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே போகுது, 34, 36, 38 அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் அலையன் சேர்ந்தாச்சுன்னா பாஜகவுக்கு சான்ஸே கிடையாது, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோம். இப்போ இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது இங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. குமாரசாமி என்ன தெரியுமா டீல் வைப்பாரு, இந்த பாருங்க நாங்கள் வந்து ஒரு 40 சீட் எங்கள் கணக்கு, அதாவது 2013 40 ஜெயிக்கிறாங்க, 18 வந்து 37 ஜெயிக்கிறாங்க, அதை ரவுண்டாக்கி 40 வச்சுக்காங்க, அந்த 40 நாங்கள் ஜெயிச்சது எங்களுக்கு, நீங்கள் 80 ஜெயிச்சுக்கிறீங்க 2018, அந்த 80 உங்களுக்கு, 120 போயிடுச்சா, மீதி 104 சீட்டு இருக்குதா, அதை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுப்போம், அப்போ நாங்கள் ஒரு 90-92 நீங்கள் வந்து மீதியில் போட்டி போடுங்க இப்படின்னு ஒரு டீல் வச்சுக்கிறாருன்னா காங்கிரஸால் இதை தட்ட முடியுமா? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் ஜேடிஎஸோட துணை அவங்களுக்கு கட்டாயம் தேவை. பட் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் முடிவெடுப்பது அப்படின்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால்கேம், அது வேறு விஷயம். இருந்தாலும் இதுதான் வந்து அவங்களுடைய கணக்காக இருக்கும். அப்போது தேவகவுடாவோ இல்லை குமாரசாமியோ டிமாண்ட் பண்ணலாம், அதை பாருங்கள் நாங்கள் தான் சிஎம், அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கைது போட்டு கொடுக்கணும், கோவாலெல்லாம் வந்து சத்தியம் பண்ணாங்க அதுவே ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ரைட்டு இனியோ அது ஏதோ ஒரு நம்பிக்கைக்கு செய்ய வேண்டியது தான். இதை ஒத்துக்கினீங்கன்னா அப்படியே பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு அப்படின்றதையும் இப்படியே டிசைட் பண்ணிங்கன்னு கைது போட்டணும் அப்படின்னு கூட ஒரு டிமாண்ட் வைக்கலாம். அது அந்த டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இங்கே தான் வந்து பாஜகவுக்கு ரியல் டேஞ்சர் இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஜஸ்ட் 1 year முன்னாடி ஆட்சியில் இருந்த ஒரு மாநிலத்தில் ஒரு பின்னடைவு அப்படின்னா அந்த நேஷனல் லெவல் அந்த மொமெண்டத்தை ஒரு பிரேக் பண்ணாதாது. அப்போ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க, தமிழ்நாடில் அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ 2024, கேரளாவில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, இருந்த இடத்துல அவங்க கோட்டை விடக்கூடாது, அதுதானே முக்கியம். ஆனால் அந்த முக்கியத்துவத்தை அங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் கொடுக்குறாங்களா? தேஜஸ்வி சூர்யா ஒரு இளம் எம்பி, பெங்களூர் எம்பி, பெருசாக பேசப்பட்டவர். ஆனால் இங்கே அண்ணாமலை அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி கட்சியை வளர்கிற மாதிரி அங்கே அவர் செய்கிறாரா? ரைட்டுங்க, அவர் எம்பிங்க, ஆனால் கரெக்டு யார் இல்லைன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கூட தான் நிறைய எம்பிக்கள் பார்க்குறோம், இங்கே நிறைய பேசுறது இல்லையா,
என்ன பேசுகிறாங்கன்றது வேறு விஷயம், நிறைய பேசுகிறாங்க, நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இங்கே கட்சியை வளர்க்கணும்ல. நண்பர் ஒருத்தர், அவர் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார், அவர் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். சார், இங்கே ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட பெனிட்ரேஷன்றது ஒன்றுமே இல்லை, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? எங்கள் கம்பெனியில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பக்கத்தில் யாராவது பாஜக நிர்வாகிகள் இருக்காங்களா, இல்லை வந்து பாஜகவை எப்படி அப்ரோச் பண்ணுவது, அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்களா, ஒன்றுமே தெரியல. சுத்தமாக பாஜகன்றது எங்கேயோ ஒரு ஆன்சைட் மாதிரி எங்கள் நினச்சினுக்கிறோம் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிருந்தார். அப்போது இந்த சூர்யா, தேஜஸ்வி சூர்யா, அவரை வச்சு கட்சியை வளர்க்குறதுக்கு பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணணும்ல, ரொம்பவே சுணக்கமாக இருக்காங்க பாஜக. பட்டு ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக பார்க்குறேன் நான். ஏன்னா 2023 காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தது கர்நாடகத்தில் அப்படின்னு சொன்னால், உடனே பாருங்கள், எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரை போனார், அதனால் ஆஹா அப்படியே ஆட்சிக்கு வந்து விட்டது காங்கிரஸ், இனிமேல் நாங்கள் தான் பிஎம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கலாட்டால் என்ன ஆகும்னா, மறுபடியும் மோடி வர்சஸ் ராகுல் காந்தி அப்படின்னு வந்து முடியும் போது, ஒருவேளை பாஜக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணி கர்நாடகத்தில் தோத்தாதான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்றதுக்காக கர்நாடகத்தை விட்டு கொடுத்துடலான்னு பார்க்குறாங்களா, அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எச்சரிக்கை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஒரு வருஷம் கூட இல்லை தேர்தலுக்கு, அதுக்கு முன்னாடி டிராஸ்டிக்காக எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால், காங்கிரஸும் ஜேடிஎஸும் அலையன்ஸும் சொன்னாலே போதும், அவங்க தான் அடுத்த ஆட்சி. குமாரசாமி முதல்வராகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மீண்டும் அடுத்த வாழ் சந்திப்போம். வணக்கம்.